ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணி அம்மாள் வார்த்தை 51. திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 51. பணிகொள்ளப் பெற்றேனோ கிடாம்பி ஆச்சானை போலே. பணிகொள்ளப் பெற்றேனோ கிடாம்பி ஆச்சானை போலே. கிடாம்பி ஆச்சான், கீழே அவருடைய சரித்திரம் பார்த்தோம். ராமானுசருக்கு ஒரு தடவை பிக்ஷையிலே விஷத்தை கலந்து அன்னத்தை போட ராமானுசர் உணவே அருந்தாமல் உபவாசமாக பல நாள் இருக்க, இப்படி நடந்துவிட்டதே என்று திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுசரை பார்க்க வர, காவேரி கரையிலே எதிரிலே ஆச்சாரியனை பார்த்து ராமானுஜர் விழுந்து சேவித்து கொண்டிருக்க, அந்த சூட்டிலேயே படுத்து கிடக்கிறார், மணல் கொதிக்கிற மணல்ல. ஆச்சாரியன் எழுந்துக்கோன்னு சொல்லலை, அவரை எழுந்துக்கல. அப்போ கிடாம்பி ஆச்சான் இந்த ராமானுசரை தூக்கி அவரை அணைத்து கொண்டு, அவர் திருமேனி இப்படி வருத்தப்படுகிறதே அப்படின்னு ஆச்சாரியனான திருக்கோஷ்டியூர் நம்பிகள் இடத்திலேயே கோபப்பட்டார். அதுக்கப்புறம் திருக்கோஷ்டியூர் நம்பி, உமக்காகத்தான் காத்திருந்தேன், உமக்கு தான் இந்த ராமானுஜருடைய உடம்பு திருமேனியிலே பரிவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி, இனிமேல் நீரே ஏகமாத்துகரமாக நீர் மாத்திரமே சமைத்து அவருக்கு பிக்ஷையிட்டு வாரும் அப்படின்னு சொன்னார். அண்டையிலிருந்து இந்த கிடாம்பி ஆச்சான் ராமானுசருடைய மடத்திலே மடப்பள்ளி கைங்கரியத்திலே ஈடுபட்டிருந்தார். சமையல் பண்ணி பெருமாளுக்கு உடையவருக்கு கொடுக்கக்கூடிய கைங்கரியம் இதை பார்த்தோம் கீழே. அந்த கிடாம்பி ஆச்சானை பற்றிய ராமானுஜருக்கும் கிடாம்பி ஆச்சானுக்கும் நடந்த ஒரு அழகான சம்வாதம், ஒரு நிகழ்வு, அதைத்தான் இந்த வார்த்தை கூறுகிறது. வார்த்தை என்னன்னு பார்ப்போம். பணி கொள்ளப் பெற்றேனோ, பணினா இந்த இடத்துல வேலைன்னு எடுத்துக்க கூடாது. பணிக்கு போறீங்களா அப்படின்னு கேட்டால் பணி கிடைத்ததா, பணி நியமனம் அப்படின்னா பணினா வேலை, அது உலக வழக்கு. ஆனால் பகவான் பாகவதர்களுக்கு நாம் ஒரு வேலை செய்கிறோம்னா அதுக்கு தொண்டுன்னு பேர், கைங்கரியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உயர்ந்தது. சம்பளத்துக்கு வேலை செஞ்சால் அது வேலை, ஆத்ம திருப்திக்காக செய்யறது கைங்கரியம் தொண்டு. பணத்துக்காகவா செய்கிறோம்? பல பேர் கோவில்களிலே, பல பேர் அடியார்களுக்கு பணத்தை எதிர்பார்த்து செய்யலையே, பிரதிபலன் எதிர்பார்த்து செஞ்சால் தான் அது வேலை. நான் இதை செஞ்சால் அது கிடைக்குமான வேலை. ஆனால் பகவானுக்கும் பாகவதனுக்கும் ஸ்வரூபம், நம்முடைய ஸ்வரூபம், நம்முடைய இயற்கை தன்மை அவர்களுக்கு தொண்டு செய்து கிடப்பதே, பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறதுக்காக செய்யறதுக்கு தொண்டு கைங்கரியம்னு பேர். எப்பவுமே பகவானுக்கோ பாகவதர்களுக்கோ தொண்டு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக தொண்டு செய்யணும். ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது, அகங்காரத்தோடு மமக்காரத்தோடு செய்யக்கூடாது, பரிவோடு பக்தியோடு பயத்தோடு பிரீத்தியோடு தொண்டு செய்யணும். பல இடங்களில், சில இடங்களில் கோவில்களில் திருவாராதனம் செய்யும் பொழுதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அவர்கள் பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துக்கிட்டு என்னையோ செய்து கொண்டு அப்படிலாம் பெருமாள்கிட்ட போய் தொப்புன்னு வைக்கிறது, தட்டுன்னு தட்டுறது அப்படிலாம் செய்யக்கூடாது. பயபக்தியாக பிரீத்தியோடு செய்யணும், மரியாதையோடு செய்யணும். ஒரு பெரியவருக்கு செய்கிறோம் இல்லையா, ஒரு ராஜாவுக்கு செய்கிறோம்னா அப்படி செய்வோமா? அந்த மாதிரி ஒரு மரியாதை கலந்த பக்தியோட வினயத்தோட செய்யறது தான் தொண்டு. இது பகவானுக்கு மட்டுமல்ல, பல இடங்களிலே பாகவத ததியாராதனை அப்படின்னு நடக்கும். திருமங்கை ஆழ்வார்லாம் நடத்தினார்லே, எப்படி இருந்திருக்கும்? அடியார்களை கூப்பிட்டு ததியாராதனைக்கு உட்கார வச்சோம்னா அவங்க ஏதோ போக்கத்து போய் வந்து சாப்பிட்றாங்கன்ற மாதிரி அவங்கள நடத்தக்கூடாது. மரியாதையோடு அவர்களுக்கு இலை பரிமாறுறதோ, தீர்த்தம் பரிமாறுறதோ, கேட்கறதோ, விண்ணப்பிக்கிறதோ, இவ்வளோ அழகான வார்த்தைகள் பாருங்கள் ஒன்றொன்றும். சாத்தமுது, கரியமுது அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, சுருள் அமுது, எல்லாமே எவ்வளோ ஒன்றொன்றுக்கும் அழகான அமுதுன்ற வார்த்தையை சேர்த்து தான் சொல்கிறோம். ஏன்னா அது பாகவதர்கள் சாப்பிட்றதுனால, பகவானுடைய பிரசாதம் என்கிறபடியால். அப்போ எப்பவுமே அவர்களுக்கு பரிமாறும் போதோ, கைங்கரியத்தில் செய்யும் போதோ அதுக்கான சில வார்த்தைகள் எல்லாம் உபயோகிப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே இருக்கக்கூடிய பெருமைகள். அப்போ அந்த தொண்டு செய்யும் போது ஒரு வினயத்தோடு பயபக்தியோடு தொண்டிலே ஈடுபட வேண்டும். ஒரு முறை ராமானுசருடைய மடத்தில் பெரிய அன்னதானம்
ததி ஆராதனம், ஸ்ரீ வைஷ்ணவ ததி ஆராதனம் நடக்குது. கிடாம்பி ஆச்சான் தான் அதை முன்னின்று பார்க்கிறார். அவர் தான் கூட இருந்து அடியார்கள் எல்லாம் பரிமாறுறாங்க. இலை போட்டாச்சு, எல்லாருக்கும் பிரசாதம் போட்டாச்சு, பிரசாதம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். எப்பவுமே நம்ம சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னாக்கா வலது கையில தானே சாப்பாடு சாப்பிடணும். இப்போ வலது கையில சாப்பாடு சாப்பிட்றோம். தண்ணி குடிக்கணும்னா என்ன பண்றோம்? தீர்த்த பாத்திரத்தை இடது கையில எடுத்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. அது ஸ்ரீ வைஷ்ணவ மரபிலே மிக தவறானது. இடது கை என்பதை உபயோகப்படுத்தவே கூடாது. பவித்திரமான விஷயங்களுக்கோ மங்களகரமான விஷயங்களுக்கு இடது கையை உபயோகப்படுத்தவே கூடாது. வலது கையை தான் உபயோகப்படுத்தணும். நாமெல்லாம் இன்னைக்கு தீர்த்த பாத்திரம் எங்க வைக்கணும் இதெல்லாம் இருக்கு. இலையை எந்த பக்கமா, நுனி எந்த பார்த்து வைக்கணும், இலையை எடுக்கக்கூடாது சாப்பிட்ட பிற்பாடு, இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அது போக போக நீங்க தெரிந்து கொண்டிருப்பீர்கள். பல பேர் அடியேனை விட உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். தீர்த்த பாத்திரத்தை எல்லாரும் நடந்து போற பரிமாறுற இடத்துல முன்னாடி வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் சாப்பிடும் போது வைக்கிறோமே, அப்படி வைக்க கூடாது. மறைச்சு பின்னாடி வச்சுக்குவாங்க. அதுல இருந்து தீர்த்தத்தை எடுத்துதான் புரோக்ஷிச்சுட்டு பஞ்ச பிராணன்களுக்கு முதல் ஆகூதி கொடுத்துட்டு வயத்துல, அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிக்கும் போதும் அதே மாதிரி முடிக்கிறோம். இப்ப தீர்த்தம் குடிக்கணும்னா நடுவுல பிரசாதம் சாப்பிட்டுட்டே இருக்கும், ஏதோ விக்கல் வருது, கொஞ்சமா தண்ணியை சாப்பிடணும், உள்ள போகணும். தண்ணி எப்படி குடிக்கிறது? இடது கையில தண்ணி எடுக்க முடியுமா? எடுத்து சாப்பிடலாமானா? இன்னைக்கு சாப்பிடுறோம். ஆனால் அந்த காலத்திலே ராமானுஜர் வாழ்ந்த காலத்துல ரொம்ப ஆச்சாரத்தோடவும் நடந்து கொண்டார்கள் எல்லாம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா தீர்த்தத்துக்குன்னு தனியா பாத்திரம் வைக்க மாட்டாங்க. அதாவது எச்சில் சேரக்கூடாதுன்னு. இவர் இலையில இருக்கிறது, அவர் இலையில படுறது, கொட்டுறது, தொடுறா மாதிரி போடுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்ட இடத்துல கையை விரல வச்சு அதை வச்சு சாப்பாடு போடுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இன்னைக்கு பல இடங்கள்ல அதெல்லாம் கொஞ்சம் மீறி நடக்கிறது, செய்யக்கூடாது. சுத்தமா இருக்கணும். நம்ம தான் உலகத்துக்கே சுத்தமாக இருக்கிறது. சௌஷம்னா என்னன்னு கத்து கொடுத்தது நாம தான். அதனால என்ன பண்ணுவாங்கனாக்கா தீர்த்தத்தை யாராவது தாகம் அப்படின்னு கை காட்டினாங்கன்னாக்கா அங்கிருந்து கூப்பிட்டா ஒரு சுவாமி ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு போவார். அந்த சுவாமி அப்படியே வாயை திறக்கணும். யாருக்கு தாகமா இருக்கோ சாப்பிடுறவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து வாயை திறந்தார்னா குடத்துல இருந்து தீர்த்தத்தை அப்படியே அவங்க வாயில கொஞ்சமா கொட்டுவாங்க. அதிகமாகவும் கொட்டக்கூடாது, தெறிக்கிற மாதிரியும் கொட்டக்கூடாது, சரியா வாயில போற மாதிரி கொட்டணும். அப்படிதான் ஊத்துவாங்க. ஏன்னா இடது கையில தண்ணியை பிடிக்க கூடாது. இந்த தீர்த்தத்தில் தான் ஒரு குடத்துல இருந்து சாய்ச்சி தான் அவர்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் அந்த காலத்தில் நடந்த ஒரு பெரிய தீர்த்தம் கொடுக்கற கைங்கரியம். அதுல ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும் அந்த பானையில, அது வழியா கொஞ்சம் தாரையா மேல இருந்து அப்படி சின்னதா தாரையா நேரடியா வாயில விடுவது என்பது அந்த காலத்தில் நடந்த வழக்கம். ஒரு தடவை ராமானுஜர் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கார். யாரோ ஒரு சுவாமி சாப்பிட்டுண்டே இருக்கிறவர் அந்த ததியாராதனையில தாகம்னு கை காட்ட நேரா போனார். கிடாம்பி ஆச்சான் தான் கையில தீர்த்த பாத்திரத்தோட போறார். பரிமாறுறப்ப கொஞ்சம் கவனக்குறைவா அங்க என்ன நடக்குது இங்க இறங்கு பார்த்துட்டு அவருக்கு பக்கவாட்டுல இருந்து தீர்த்தத்தை சேர்க்கிறார். அவருக்கு பக்கவாட்டத்துல இருந்து நீ தீர்த்தத்தை சேர்க்கிறார். அப்ப என்ன ஆகும்? தீர்த்தம் கொஞ்சம் வெளியில சிந்துது. இது சாதாரணமா நடக்கிறது நமக்கெல்லாம். ஆனா ராமானுஷர் பாத்துக்கிட்டு இருந்தவர் அங்கிருந்து நேரா வந்து இவருடைய முதுகிலே வந்து ஒரு முட்டு முட்டுறார். பார்த்துட்டு திட்டுறார், கோச்சுக்கிறார். இப்படியா சேர்க்கறது தீர்த்தத்தை? பயபக்தியோட கீழே சிந்தாம தெளிக்காம தேர்க்க தெரியலையா? ஏன் உன் பக்கவாட்டுல நின்று சேர்க்கிறீர்? நேரா முன்னாடி நின்று சேர்த்தீர்னா தானே அவர் வாய்க்குள்ள போகுதா நேரடியா விழுதான்னு தெரியும். தொண்டு செய்யும் போது அந்த கைங்கரியத்தில் கவனம் இருக்க வேண்டாமா அப்படின்னு கோவித்து கொண்டாராம். இது எங்க சொல்லியிருக்கு இந்த சரித்திரம்னா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. திருவாய்மொழியிலே 4:10 திருவாய்மொழி. இதுல ஆழ்வார் வருத்தப்படுறார். என்ன வருத்தப்படுறார்? அடியேனிடத்துல பகவானுக்கு ஆசை இல்லையா? பகவானுக்கு ஆசை இல்லாத எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு பாடக்கூடிய பாடல்கள். ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமுகளும் கூறாலும் தனிவுடம்பன் குளம் குளமா அசுரர்களை நீராகும் படியாக நிருமித்து படைதொட்ட மாறாளன் கவராத மணிமாமை குறைவிலமே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியது. எனக்கு இந்த மணி வேண்டாம், எனக்கு இந்த நெஞ்சம் வேண்டாம்,
அப்படின்னு ஒன்னொன்றாக எனக்கு இந்த நிறைவு என்கிறமே அது வேறாம், என்னிடத்துல இருக்கக்கூடிய இந்த தளிர் நிறம் இருக்கே அது வேண்டாம் என்று ஒவ்வொன்றாக பகவானுக்கு பிடிக்காத இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள். அதுல ரெண்டாவது பாடல், அந்த பாடலைத்தான் இப்போ கிடாம்பி ஆச்சான் பதில் சொல்றார். ராமானுஜர் என்ன சொன்னார், வந்து முதுகுல தட்டி முட்டிட்டு இப்படியா சேர்க்கறது, தொண்டு செய்யும் போது கவனத்தோட சேர்க்க வேண்டாமா தீர்த்தத்தை வாயில சேர்க்கும் போது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு அவர் பதில் சொல்றார், அழகான பந்தி அங்க இருக்கிறதே, அங்க இருக்கிறத அப்படியே படிக்கிறேன். மணிமாமை பாசுர ஈட்டுல வரக்கூடிய இந்த பங்கி, இந்த வார்த்தைகள், அடியேனை குமரிருந்து போகாமே பரதந்திர ஜன்மமாயிருக்க வகுத்தவனுக்கு உருப்பன்றிக்கே போகாமே இங்கே அருளி செய்யும் வார்த்தை, உடையவர் எழுந்தருளியிருக்கிற மடத்திலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அமுது செய்யா நிற்க ஆச்சான் தண்ணீர் அமுது பரிமாறுகிறவர் ஓர் அருகே சாயன் என்று பரிமாறினார், அத்தை உடையவர் கண்டு ஓடி வந்து முதுகிலே மோதி நேரே நின்றன்றோ உடோ பரிமாறுவது என்ன, ஆச்சான் பணிமானம் பிழையாமே அடியேனை பணிகொண்ட என்று பணித்தான் என்பவை. அந்த இடத்துல வருது வியாக்கியானத்துல இந்த பாட்டுக்கு வியாக்கியானம் எழுதுறார். அப்ப சொல்றார், இப்ப உங்களுக்கு சேர்த்து சொல்லறேன், நடந்த விஷயத்தை எழுதியிருக்கார். இவர் திருத்தி பணிகொண்ட உடனே இந்த மாதிரி பண்ணலாமா, இப்படி பண்ண வேண்டுமா அப்படின்னு கரெக்ட் பண்ணார் இல்லையா, கைங்கரியம் பண்ணும்போது தப்பா கைங்கரியம் பண்றார், அதை கரெக்ட் பண்ணார், சரிப்படுத்தினார் ராமானுஜர். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார், பணிமானம் பிழையாமே அடியேனை பணிகொண்ட அப்படின்னு 4:10 திருவாய்மொழியில ரெண்டாவது பாசுரத்துல இருக்கக்கூடிய ஒரு நடு வார்த்தையை எடுத்து சொல்றாராம். எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அன்னைக்கு பாட்டினுடைய அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். மணிமாமை குறைவில்லா மலர்மாதர் உரை மார்பன் அனிமான தடைவரைத்தோள் அடலாழி தடக்கையன் பணிமானம் பிழையாமே அடியேனை பணிகொண்ட மணிமாயன் கவராத மடநெஞ்சால் குறைவிலமே. இதுதான் பாசுரம். இந்த மடப்பம் மிகுந்த எனக்கு இந்த நெஞ்சு இருக்கே, இந்த மனசு, இதனால எனக்கு ஒரு எனக்கு வேண்டாம் இந்த மனசு, ஏன்னா பகவானுக்கு இது பிடிக்கலையே அப்படின்னு சொல்றார். பாட்டு பாருங்கோ, மணிமாமை குறைவில்லா அப்படின்னா தேஜஸ் குறையாத மணி அப்படி இருக்கக்கூடிய, மலர் மாதர் உரை மார்பன் மகாலட்சுமி தாயார் நித்தியவாசம் செய்யக்கூடிய ஸ்ரீனிவாசன், அனிமான தடைவரைத்தோள் அடலாழி தடக்கையன் உயர்ந்த ஆபரணங்களால் சூட்டப்பட்ட மலை போன்ற தோள்களை உடையவன், உயர்ந்த சக்கர சக்கரத்தாழ்வாரை கையிலே கொண்டிருப்பவன். அடுத்த வாக்கியம்தான் முக்கியம், பணிமானம் பிழையாமே, பணின தொண்டு, பணிமானம் பிழையாமே ஒரு தொண்டும் குறைவில்லாமல், குறைவற்ற தொண்டு, குற்றமற்ற தொண்டு, இந்த ரெண்டு வார்த்தையும் வச்சுக்கோங்க. குறைவில்லா தொண்டு அப்படின்னா எல்லா கைங்கரியமும், எப்படி லக்ஷ்மணன் ராமனுக்கு அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று சொன்னான் இல்லையா, அனைத்து விதமான தொண்டுகள் ஒரு அர்த்தம். இன்னொன்னு குற்றமற்ற தொண்டு, கைங்கரியம் செய்யும் போது அதுல சின்ன சின்ன குறைகள் இருக்கும் இல்லையா, தவறுகள், அது இல்லாத தொண்டு, அந்த மாதிரி செய்துகிட்டாராம் பெருமாள். பணிமானம் பிழையாமே, கைங்கரியத்துல ஓரளவும் குறைவில்லாமல் குற்றம் இல்லாமல், அடியேனை பணிகொண்ட மணிமாயன், என்னிடத்திலே தொண்டை ஏற்றுக்கொண்டவனான மணிமாயன், நீலமத்ன ரத்ன மணி மணியை போன்ற ஆச்சரிய பூதன், அவனை வசீகரப்படுத்தாத என்னுடைய நெஞ்சத்தால் குறைவில்லை அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த இடத்துல என்ன வந்தது, பணிமானம் பிழையாமே அடியேனை பணிகொண்ட அப்படின்னா என்னிடத்திலே ஸ்வரூபத்துக்கு ஏற்ற குறைவில்லாத குற்றமற்ற தொண்டினை ஏற்றுக்கொண்ட பகவான், அதைத்தான் இந்த இடத்துல சொன்னார். ராமானுஷரே, அடியேன் கைங்கரியம் செய்யறேன், எல்லா கைங்கரியமும் கொடுத்தீர், ஆனா அந்த கைங்கரியத்துல ஒரு குற்றம் இருந்தது இல்லையா, கைங்கரியத்துல மானம் பணிமானம் கைங்கரியத்தின் அளவு பிழையாமே, செய்த கைங்கரியத்தில் தப்பு வராதபடியாக அடியனை ஆட்கொண்டவரே, அடியனை திருத்தி பணிகொண்டவரே என்று என்னுடைய சொரூபத்துக்கு ஏற்ற அடிமையை கொண்ட என்று பொருள். அதைத்தான் அங்கு ஆழ்வார் அருளி செய்தது. இப்ப கிடாம்பி ஆச்சான் தன்னுடைய ஆச்சாரியனான ராமானுஜரை பார்த்து சொன்னாராம். இதுல இருந்து என்ன தெரியுது, ஆச்சாரியன் நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்துல கடிந்து பேசினாலும் திருத்தி பணிகொண்டாலும் அதை ஆனந்தமா ஏற்றுக்கணும்,
அவரிடத்துல துவேஷப்படக்கூடாது. அதுதான் உயர்ந்த சிஷ்ய லட்சணம். ஆச்சாரிய லட்சணம், தன்னுடைய சிஷ்யன் தவறு செய்கிறான்னா அவனை திருத்தி பணி கொள்ளணும். அப்ப ராமானுஜர் ஆச்சாரிய லட்சணத்தோடு இருந்தார், அவர் செய்த தவறை திருத்தினார். சிஷ்யர், என்ன சுவாமி இப்படிலாம் வந்து பின்னாடி முதுகுல தற்றி அப்படின்னு கோச்சுக்கலையே, என்னை திருத்தி பணி கொண்டீரே, எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றேன்னு அதை பெருமையா எடுத்துக்கிட்டார் இல்லையா. இந்த மாதிரியான ஒரு ஆச்சாரிய லட்சணமோ சிஷ்ய லட்சணமோ என்னிடத்தில் இல்லையே என்று சொல்லக்கூடியதுதான் அழகான 51வது வாக்கியம். சாய் கரகம்னு பேர். இந்த தண்ணி எப்படி ஊத்துறாங்க பாத்தீங்களா, அந்த காலத்துல சாய் கரகம் அப்படின்னு அந்த தண்ணியை ஊத்துறதுக்கு பேர். 51வது வாக்கியம், பணிகொள்ள பெற்றேனோ கிடவாம்பி ஆச்சானை போலே. அடுத்த 52வது வாக்கியம், நிதி பெற்று வந்தேனோ ஆழ்வானை போலே. நிதி பெற்று வந்தேனோ ஆழ்வானை போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய.